ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வின்சர் நம்ம சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரையிற்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேரியரை செட் பண்ணுறதுக்கு தான் நீட் கவுன்சிலிங்ஸ் சொந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் அதாவது நமக்கு வந்து கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக என்ன பார்த்தா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க போத் வந்து அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவுன்சிலிங்கும் டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் நமக்கு டோட்டலாக முடிஞ்சிச்சு அதாவது ஆல் இண்டியாவுக்கு முடிஞ்சிச்சு ஸ்டேட்க்கும் முடிஞ்சிச்சு ஆனால் ரவுண்ட் டூ ஓட கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா வந்து ஃபிஃப்த்து செப்டம்பரில் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நைன்டீன்த்து செட்டப்பில் நமக்கு என்ன வச்சு முடியுது அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து டுவெண்ட்டி செவன்த்து செப்டம்பர் மாறிவிட்டாங்க சரியா அப்போ ட்வெண்ட்டி செவன்த்து செப்டம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் டூ கவுன்சிலிங் போகுது அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த்து செப்டம்பரில் ஆரம்பிச்சிட்டாங்க டுவெண்ட்டி செவன்த் செப்டம்பர் வரைக்கும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் லக்கிங் இந்த ப்ராசஸ் நடக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் அக்டோபருக்கு கொண்டு போயிட்டாங்க சரியா அதை நீங்கள் பார்த்துங்க அதே மாதிரி ரவுண்ட் த்ரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட் அக்டோபரில் ஆரம்பிச்சு ஆல் இண்டியா கவுன்சிலிங் தேர்ட் அக்டோபரில் ஆரம்பிச்சு லெவன்த் அக்டோபருக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா முடியுது லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு சரியா அக்டோபர் எயிட்டீன்த்து நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும் மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நன்த் அக்டோபர் தேர்ட் ரவுண்ட் நைன்த் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க எப்போ முடிக்கிறாங்க அப்படின்னா எயிட்டீன்த் அக்டோபரெலாம் முடிக்கிறாங்க லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் சரியா அதே மாதிரி ஸ்டே வேகன்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதோட லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஃப்த் நவம்பர் அதே மாதிரி ஸ்டேட் கவுன்சிலிங் ஃபிஃப்த் நவம்பர் தான் சரியா அதாவது நமக்கு வந்து கமன்ஸ்மெண்ட் ஆஃப் அகடமிக் சீசன் ஃபார் யூஜி கோர்சஸ் அதாவது யூஜி கோர்சஸ் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஆனால் ஃபஸ்ட்டு அக்டோபரை சொல்றாங்க ஆனால் நமக்கு வந்து ஸ்ட்ரே வேக்கன்சி முடியுதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து நவம்பர் தான் முடியுது சரியா அது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாஸஸ் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆயிடும் ஓகே இப்போ வந்து இந்த ஆல் இந்தியா கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் லாக்கிங் எப்போ அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சாய்ஸ் லாக்கிங் அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்குங்க சரியா சிக்ஸ்டீன்த் செப்டம்பர் தான் நமக்கு சாய்ஸ் லாஸிங் அதாவது சாய்ஸ் லாக்கிங் வரப்போகுது அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பத்தொம்பதாம் தேதி ரிசல்ட் வருது அதுக்கப்புறம் அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணோம் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க சரியா அதனால் டைம் நமக்கு வந்து நிறையா இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ஆர்ஐ லேப் சீட்ஸ் வந்து வேணும் அப்படின்னு நாளை தொடர நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கும் விடைபெறுவது உங்கள் நண்பர் மின்சன் தேங்க்யூ